வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே வந்து நம்ம பாராயணம் செஞ்ச மக்கள் வந்து இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஐயா பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா, ரொம்ப அருமையாக பாடல் பாடினீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் சார்பாக ஐயா ஐயா சார்பாகவும் நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோங்க ஐயா. சொல்லுங்கள் ஐயா, என்ன சொல்லுமோ சொல்லுங்கள். இந்த நாங்கள் வந்து இப்போ ஐயாவை பார்க்க வந்தோம். நம்ம வாழக்கூடிய ஜெனரேஷன், நம்ம வாழக்கூடிய ஜெனரேஷனில் இப்படி ஒரு மகானை பார்க்கக்கூடிய புண்ணியம் கிடச்சது நாங்கள் செஞ்ச பெரிய பாக்கியம். அதே போல் வள்ளலாரை நாங்கள் பார்க்க முடியல. வள்ளலார் ரூபத்தில் இவர் இருக்கிறாரு, இவரை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா, நீங்கள் இங்கே இங்கே வரும்போது ஐயா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு எப்படி நினச்சிட்டு வந்தீங்க ஐயா? இங்கே பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்க ஐயா? இல்லை, மேக்ஸிமம் ஆன்மீகம் அந்த ஒரு பெரிய ஒரு தோட்ட நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. ஆனால் ஐயாவை பார்த்தா ஒரு சிம்பிளாக ஒரு எல்லாம் கேஷுவலாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அதில் ரொம்ப சந்தோஷம். அவர் மனசு பெருசு, அதனால் வந்து சிம்பிளாக இருக்கிறாருன்றது ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே நடக்கிற அறப்பணிகளாக இருக்கட்டும், இல்லை இங்கே அன்பர்கள் சொல்லியிருப்பாங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க இங்கே என்னென்ன அறப்பணிகள்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு, அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? எல்லாம் சிறப்பாக பண்ணிட்டுருக்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். வந்து பார்த்திங்கன்னா நாங்களே சாதாரணமாக சும்மா பாடிட்டு போகலான்னு பார்த்தோம். இப்போ எங்களுக்கே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறீங்க. அப்போது நிறுவனம் நல்ல முறையில் நடக்கவும் தான் இதெல்லாம் நடக்குது. அதே போல் எல்லா இடமும் தூய்மையாக இருக்குது. அதே போல் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே திருப்தியாக அனுப்புறன்றது இந்த காலத்தில் பெரிய விஷயம்தான். அதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரிங்க, எந்த டைம் தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்க? இதுதான் ஃபஸ்ட் டைம். சரிங்க ஐயா, நீங்கள் மற்ற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க, ஆனால் அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ மேக்ஸிமம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வேரியேஷன் பார்க்குறதில்ல, அங்கே எப்படி எப்படின்றதெல்லாம் பார்க்குறதில்ல. மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க, அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா. சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க ஐயா. இல்லை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மனிதருக்கு வந்து முதல்ல ஆரம்ப காலத்தில் பயபக்தி இருந்தது. இப்போ வந்து பக்தி அதிகமாக இருக்குது, பயம் இல்லை. அதை வந்து பயபக்தியோட இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் சொன்ன வழிகளை பின்பற்றும் போது வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இனி எதிர்காலங்கள் வந்து எதிர்கால வாழக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்தில் என்னென்ன சொல்லியிருக்குது, சித்தர்கள் பாடல்கள் என்னென்ன கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் வந்து எல்லோரும் முன் வந்து சொல்லணும், எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப அழகாக பண்ணீங்க ஐயா. உங்களோட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க ஐயா. அரங்க டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க.